வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் மூல நோயை பற்றி பார்க்க போகிறோம். மூல நோய் வந்து உள் மூலம் வெளி மூலம் என ரெண்டு வகை உள்ளதுங்க. இந்த மூல நோய் வர்றதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, மலக்குடலில் ஏற்படக்கூடிய அதிக அழுத்தம்தாங்க முக்கிய காரணமாக இருக்கிறது. அடுத்ததாக, நீண்ட நாளாக இருக்கக்கூடிய மலச்சிக்கல் பிரச்சனை, நீண்ட நேரம் ஒரே இடத்துல அமர்ந்து வேலை செய்வது. அடுத்ததாக, மலம் கழிக்கும்போது முக்குதல், நீண்ட நாளாக வயிற்றுப்போக்கு இருந்தாலும் மூல நோய் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அடுத்ததாக, அதிகமாக கார உணவுகளை எடுத்துக்கிட்டாலும் இந்த மூல நோய் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அசைவ உணவுகள், மசாலா கலந்த உணவுகளை அதிகமாக பயன்படுத்துவதும் இந்த மூல நோய்க்கு முக்கிய காரணம். உடல் எடை அதிகமாக உள்ளவர்களுக்கும் இந்த மூல நோய் வர வாய்ப்புகள் அதிகம். சரி, இந்த மூல நோய்க்கான அறிகுறிகள் என்னன்னு இப்போ பார்ப்போம். வலியோட மலம் கழிக்கிறது, மலத்தோட சேர்ந்து இரத்தம் வருவது, மலம் கழித்த பிறகும் கழிக்கும் போதும் தாங்க முடியாத எரிச்சலுடன் கூடிய வலி ஏற்படுவது, சிலருக்கு வந்து ஆசன வாயில் அரிப்பு ஏற்படும், சிலருக்கு வலி வந்து எரிச்சல் இல்லாமல் இரத்தம் மட்டுமே வரும். இந்த காரணங்கள் இருந்தால் இவர்களுக்கு மூல நோய் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. சரி, இந்த மூல நோயை எப்படி சரி செய்யலாம் என்பதை பார்ப்போம். உங்களுக்கு மலம் கழிக்கணும்னு உணர்வு ஏற்பட்டாலே உடனே முடிஞ்சளவு சீக்கிரமாக மலம் கழிக்க சென்று விடுங்கள். மலத்தை வந்து நீண்ட நேரம் அடக்கி வைக்க கூடாது. அதிகப்படியான காரம் மசாலா கலந்த அசைவ உணவு வகைகளை வந்து முடிஞ்சளவு தவிர்த்திடுங்கள். முடிஞ்சளவு தண்ணீர் எந்தளவுக்கு நிறைய குடிக்க முடியுமோ அந்தளவுக்கு குடியுங்கள். நார்ச்சத்து மிகுந்த உணவுப் பொருட்களை வந்து அதிகமாக சாப்பிடுங்க. நீண்ட நேரமாக ஒரே இடத்துல அமர்ந்து வேலை செய்வதை முடிஞ்சளவு தவிர்த்திடுங்கள். டெய்லி ஏதாவது ஒரு வகை பழங்களை எடுத்து உணவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மூல நோயிலிருந்து சீக்கிரமாக விடுபடலாம். கருணை கிழங்கை உணவில் தினமும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மூல நோயிலிருந்து முற்றிலுமாக விடுபடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. அடுத்த வீடியோவில் உணவுப் பொருட்களை பயன்படுத்தி மூளை நோயை எப்படி சரி செய்யலாம் என்பதை பார்க்கலாம். நன்றி.